வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் இன் நியூ வீடியோஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வந்து ஒரு சூப்பரான ஒரு நாட்டு மருந்து வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது வந்து சொல்கிறேன். ஸோ ரெகுலராக இல்லைன்னா கூட வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து நோய் வரும்போது எனக்கு தெரியும் அந்த சீசனல் டைம்ஸு. ஸோ அந்த சீசன் மாறும்போது ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து இது வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணால் கூட வந்து ரொம்ப நல்லது. ஸோ அந்த மருந்து எப்படி செய்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அந்த நாட்டு மருந்து. ஸோ கோழிகளுக்கு எல்லாருமே சூப்பராக இருக்கும். அந்த பயன்கள் என்னன்றதை நான் வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் சொல்கிறேன் கம்ப்ளீட்டாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மருந்து சேர நம்ம ஒன்றும் பெரிய வந்து கொல்லிமலை காடுகளுக்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு ஒன்றும் தேவையில்லை. ஸோ நம்ம வீட்டில் இருக்க துளசியை முதல்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மேலே இருக்க தலைகளை வந்து பறிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி பறிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா ஒரு நாலஞ்சு இலை பறிச்சுக்கோங்க. புதினா ஏன்னா காரத்துக்காகவும், கற்பூரவள்ளி பார்த்திங்கன்னா கோல்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதை பறித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வெற்றலை இருந்துச்சுன்னா, வேற்றலை இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, அப்படி உங்ககிட்ட செடி இருக்குன்னா நீங்கள் அது வந்து நாட்டு வெத்தலை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து எங்கேயாச்சும் கலெக்ட் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல மிக்ஸி எடுத்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பூண்டு போட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே ஜாரில் வந்து அதை எடுத்து நம்ம கொட்டி வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருக்கிறத அதில் கொஞ்சம் வந்து பட்டை, அதுக்கப்புறம் வந்து மிளகு, அதுக்கப்புறம் வந்து சீரகம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மூன்று வகையான வந்து வேற்றிலை, அதுக்கப்புறம் வந்து கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் வந்து புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி போட்டு பச்சையாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டி மஞ்சளோ இல்லைனா வந்து நம்ம வீட்டில் வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிருந்தாலும், ஸோ நான் அந்த மஞ்சள் பொடி எடுத்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து அடிச்சிருக்கேன். ஸோ இது ரொம்பவே நல்லது. ஸோ இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பார்க்க பச்சையாக இருக்கும், பட் நீங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் கையை அந்தளவுக்கு மஞ்சள் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சிருக்க கலவையை பார்த்திங்கன்னா வந்து தண்ணியில் கோழிகள் குடிக்கிற அந்த தண்ணியில், அதுக்கப்புறம் நம்ம அந்த தீவனம் அரிசியோ கோதுமை என்ன கொடுக்குறோமோ அந்த தீவனத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம்னா போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டு சேவல் இருந்துச்சுன்னா அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபீட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கெட்டியாயிடும். ஸோ சின்ன மூணு உருண்டை பிடிச்சி ஒவ்வொரு சேவல் வாயிலும் மூணு மூணு உருண்டை போட்டிங்கன்னா வந்து நோய் இருக்கிற சேவல், சளி இருக்கிற சேவலில், குடல் பிரச்சனை இருக்குது, இல்லை பச்சையாக கழியுது, வெள்ளையாக கழியுதுன் போது அதெல்லாமே க்யூர் ஆகிடும். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க திருப்பியும் தயவு செஞ்சு பாருங்கள். அதாவது இந்த மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்னடா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ எந்த நோயும் வந்து எதிர்பார்க்க முடியாது, ஒரு 95%. ஸோ அதுக்கு மேலே சிலது வந்து அது வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டே வாங்க. ஸோ அப்படி கொடுக்க முடியாதவங்க, சில வந்து ஒரு கோழி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, நடக்க முடியமாட்டேங்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னும் போது, ஸோ இந்த மாதிரி செஞ்சு ஒரு சின்ன நாலஞ்சு உருண்டை செஞ்சு ஸோ கொடுத்தீங்கனாலே போதும். கரெக்டாக அங்கே வந்து ஒரு 3 days கொடுத்தீங்கன்னா வந்து நார்மலாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி இல்லாத கோழிக்கு இது கூட கொஞ்சம் குளுக்கோஸும் கொடுத்தா தான் வந்து பிக்கப் ஆகும். ஸோ நம்ம இது மட்டும் கொடுத்துட்டு ஃபுட் எதுவும் கொடுக்கலன்னா நிஜமாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ சம்திங் ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கொடுத்தோம்னா இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோல்டுக்கு வந்து இது நல்ல மெடிசன், வெள்ளை கல்சலுக்கும் இது ஒரு நல்ல மெடிசன், அதுக்கப்புறம் மற்ற குடல் சார்ந்த எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அம்மைக்கெல்லாம் வந்து வேற ஒரு மெடிசன், பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடல் சார்ந்து இன்டர்னல்லாக இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இது வந்து சொல்யூஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. ஸோ மேலும் இந்த மாதிரி வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வ்ளாகிங் சேனலுக்கு வந்து நம்மளாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்து ஹெல்மெட்டுக்கு வந்து இப்போ வந்து கோப்ரோ வாங்கியாச்சு. ஸோ அது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து பாக்கி. ஸோ ஃபிக்ஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா டெய்லி வ்ளாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் வந்து ஹெச்கே ப்ளாக்ஸ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சி யூ தேர் அண்டில் தென் சைனிங் அப் ஹெச்கே. பீஸ்.